ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ண முடியுமா? கன்ஃபார்மாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி நீங்கள் யூடியூப் எப்படி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஆப் ஏற்றணும், இது அவங்க செல்ல ஏற்றணும் அப்படி இப்படிம்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, உங்களில் இருக்கிற ப்ரௌசிங்லேயே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சிம்பிள் மெத்தட்லாம். இது உங்களுக்கு பிடிக்கும் நம்பராக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதில் போய் வாட்ஸ்அப் வெப்னு டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டைப் பண்ணிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணி டெவலப்பர் சைடுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் க்யூஆர் கோடு இருக்கும், அந்த கோடை ஜூம் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுக்கிட்டு பண்ண போகிறீங்களோ அந்த செல்ல ஒன் மினிட் டேப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அந்த எந்த செல் ஆக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த செல் ஒன் மினிட் டேப் ஃப்ரெண்ட்ஸ். அதில் போய் உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோ. எந்த செல் ஆக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த செல்லில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் செல்லில் பண்ணக்கூடாது. யார் செல்ல ஆக்ட் பண்ணுறீங்களோ அதில் த்ரீடியட் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் வெப்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஓகே கொடுத்து நம்ம க்ரோமில் ஒரு இது எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், க்யூஆர் கோடு. அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா எந்த செல்லை ஸ்கேன் பண்ணுறீங்களோ அந்த செல்லில் ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். அந்த க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணிங்கன்னா எந்த செல்லில் நீங்கள் ஹேக் பண்ண போகிறீங்களோ அந்த செல்லு வாட்ஸ்அப் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மெசேஜ் நீங்களே படிக்கலாம். இது ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ட்ரிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.